Hi friends, welcome to Annie's Diary. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹேர் க்ரோத். ஹேர் ஃபாலுங்கிற ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? லேடிஸ் எஸ்பெஷலி ஜென்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு சீக்கிரமாக வந்து ஹேர் ஃபால் ஆகுது, ஏன்னா அவங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய வெயிலில் போகிறாங்க, ஸ்வெட்டிங் ஆகுது, இதனால் நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது, ரொம்ப ஈஸி சொல்யூஷன் இருக்குது. இது என்ன சீக்ரெட், இந்த சீக்ரெட் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னா, ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், லாங் ஹேராக இருக்கும், டேண்ட்ரஃப் இருக்காது, எஸ்பெஷலி வந்து ஒரு முடி கூட வந்து ஒயிட் ஹேர் க்ரே ஹேர் வராது. ஸோ ஓகே, இது இந்த சீக்ரெட்டை வந்து யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சைனீஸில் இருக்க யோ விமன் அப்படிங்கிறவங்க இந்த சீக்ரெட்டை வந்து ரொம்ப வருஷ காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இதை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னால், நான் முன்னே சொன்ன மாதிரி அவங்களோட ஹேர் வந்து அவங்க கால் வரைக்குமே வந்து வளர்ந்துருக்குது, ஒரு முடி கூட வந்து நரைக்கலை, அண்ட் டேண்ட்ரஃப் கிடையாது. இது 80 இயர்ஸ் ஆன லேடிஸ் கூட ஒரு முடி கூட வந்து க்ரே ஹேர் வரல. இதுதான் அவங்களோட பெரிய சீக்ரெட்னு சொல்லிடுறாங்க. அந்த சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர். இந்த ரைஸ் வாட்டர்னால தான் காலங்காலமாக அவங்களோட முடி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக, இவ்வளோ லாங் ஹேராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த ரைஸ் வாட்டர் எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நார்மலான பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி வந்து ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிட்டால் 4 கப்பு வாட்டர் எடுத்துக்கணும். அந்த வாட்டர் எடுத்துக்க முன்னாடி முதல்ல பச்சரிசியை நல்லா வந்து வாஷ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு வாட்டரை வந்து நிறையா வந்து அழுக்கலாம் இருக்கும் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து கீழே போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்தது அந்த ஒரு கப் ஆஃப் ரைஸ்க்கு வந்து 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா வந்து கையில் தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது ஆரஞ்சு இருக்கு இல்லையா, ஆரஞ்சோட தோல் மட்டும், ஆரஞ்சு தோல் மட்டும் எடுத்துட்டு நிறையா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொதிச்சிட்ருக்க இந்த ரைஸ் வாட்டரில் இந்த ஆரஞ்சு தோலை வந்து போட்டுருங்க. கொதிச்சுட்டு வரும்போது டீ ட்ரீ ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எங்கே கிடைக்கும்னா ஆர்கானிக் ஷாப்பில் கிடைக்கும். டீ ட்ரீ ஆயில் வாங்கிட்டு அது 4 to 5 drops வந்து டீ ட்ரீ ஆயிலை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண ஒரு கிட்டத்தட்ட 20 minutes வந்து இந்த ரைஸ் வாட்டர், இந்த ஆரஞ்சு பீல், டீ ட்ரீ ஆயில் இது மூணு வந்து நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் இந்த கொதிச்ச இந்த வாட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்படியே வந்து அந்த ஆரஞ்சு தோலோட சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா உடனே இப்போ நம்ம யூசேஜ் பண்ணக்கூடாது, கிட்டத்தட்ட 2 weeks 1 month வரைக்கும் அது அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரியல் எஃபெக்ட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நிறையா வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உடனே வந்து அதை ரின்ஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு, அது எந்த யூஸுமே கிடையாது. மினிமம் 2 weeks to 1 month வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணிட்டோம் இல்லையா, இது அப்படியே எங்கேயுமே ஒரு மூவ் பண்ணாமல் ஒரு ஓரமாக வச்சுடுங்க. வச்சுட்டு மினிமம் டென் டேஸ்க்கு அப்புறம் இந்த வாட்டரை வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம், ஷாம்பு வாஷ் பண்ணிட்டீங்க, இப்போ இன்றைக்கி ஷாம்பு வாஷ் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா அலசிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அலசிடணும். அலசும் போது தண்ணி வந்து நல்ல ஒரு பியூரான வாட்டர், மேபி நீங்கள் மினரல் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டே வாங்க. இப்படி ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் இதை பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% ரிசல்ட் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இது நிறையா ரிசர்ச், நானும் வந்து வீடியோஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வீடியோஸ்க்கு மேலே பார்த்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலர் ட்ரை பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி வந்து இங்கே 1 cup ஆஃப் ரைஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம மொத்தமாக தான் செய்ய போகிறோம். இது 1 month வரைக்கும் இருக்கலாம் இல்லையா, அவங்களாம் வந்து அப்படி தான் கிட்டத்தட்ட மாதக்கணக்காக வச்சுருந்துருப்பாங்களாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக தான் 1 cup ஆஃப் ரைஸ்க்கு 4 cups ஆஃப் வாட்டர் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம எடுத்துக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 4 கப்பு ரைஸ் எடுத்துப்போம். ஒரு பெரிய ஒரு பேனில் வந்து நம்ம அலசி நிறையா வாட்டர் எடுத்து அதுக்கு 4 கப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணியை எவ்வளோ ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணி அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆரஞ்சு பீல்லாம் வந்து போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது மாதக்கணக்காக யூஸ் ஆகும். நம்ம வீக்லி ஒன்ஸ் அது அலசும் போது ஒரு தடவையும் வந்து அந்த தண்ணி எப்படி அலசணும்னா தலையை வந்து ஃபுல்லாக இப்படி போட்டுட்டு கொஞ்சம் அப்படி அலச சொல்லியிருக்காங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த ரைஸ் வாட்டர் போகிற மாதிரி நல்லா தண்ணி நார்மல் வாட்டர் வச்சு அலசிடணும். இதை ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. நீங்கள் மொத்தமாக ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு ஒன்ஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு எத்தனை 1 மாதத்துக்கு மேலே இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அது இனிமேல் ஆகாது. எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட் வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட ஒரு நல்ல ஒரு டிப்ஸோடு வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் அனீஸ் வ்ளாக்.